தற்போது அதிமுகவில் நட்சத்திர பேச்சாளராகவும் இருக்கிறார் இவரது மகன்தான் விஜய் ஹரீஷ் இருபத்தைந்து வயதாகும் இவர் நாங்களும் நல்லவங்க தான் என்ற படத்தில் நடித்து வருகிறார் விஜய் ஹரீஷ் வண்ணாரப்பேட்டையைச் சேர்ந்த பிகாம் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவியுடன் பழக்கத்தில் இருந்து வந்துள்ளார் இதையடுத்து கடந்த ஜனவரி மாதம் மிருகம்பாக்கத்தில் உள்ள தனது வீட்டிற்கு மாணவியை அழைத்து சென்று குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் விஜய் ஹரீஷ் முதல் முறை மயக்கத்தில் உடலுறு கொண்டதை வீடியோவாக எடுத்து வைத்து அதன் பின்பு பேஸ்புக்கில் போட்டு விடுவதாக மிரட்டி பலமுறை உடலுறவும் கொண்டுள்ளார் மேலும் மீண்டும் தான் உறவுக்கு அழைக்கும் போதெல்லாம் வரவேண்டும் என்றும் இல்லையென்றால் புகைப்படங்களை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டு விடுவதாகவும் மாணவியை மிரட்டியுள்ளார் இந்நிலையில் தான் கல்லூரி மாணவி நேற்று முன்தினம் கொடுத்த புகாரின் பேரில் வண்ணாரப்பேட்டை அனைத்து மகளிர் காவல்நிலைய போலீசார் நடிகரும் நடிகர் மகனான விஜய் ஹரிஸை கைது செய்து ஆறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க